अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरी व्यासतीर्थ गुरुर्भवया तस्मदिष्टार्थ सिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். மே 29ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ஜூன் 2ஆம் தேதி ரம்பா ஜெயந்தி. ரம்பா ஜெயந்தி அப்படின்னா சினிமா ஹீரோயின் ரம்பாவோ இல்லை த்ரிஷாவோ அவங்கெல்லாம் கிடையாது. ரம்பா அப்படிங்கிறது பெருமாளுடைய ஒரு அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரம், அப்படி தான் எடுத்துக்கணும். அழகு நாள் திருமண தடை ஏற்பட்டுள்ள பெண்களுக்கு அந்த நாளில் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணி 5 சுமங்கலிகளுக்கு தான தர்மம் பண்ணும் பொழுது திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணங்கள் நடக்கும். ஒரு ஒரு ராசிக்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு முதன்மையாக பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சார்ந்த சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். நல்ல செலவுகள், சுப செலவுகள், சுப விரயங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். அகத்தை இழந்து புறத்தை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. சந்தோஷத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு காசு பணம் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. நிறையா பேருக்கு கடன் தீரக்கூடிய அம்சங்கள் உண்டு. ஆண்களுக்கு வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் எல்லா வர்க்கத்தினருக்கும். மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு பெரிய குறிக்கோள், ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வாரம் உண்டுன்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள், அதே சார்ந்த சிந்தனைகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு, நல்ல ஒரு லிக்விட் கேஷ் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100%-க்கு 80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 65% இருக்கக்கூடிய ரொம்பவுமே ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ப்ரமோஷன் வரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு சம்பள உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகள் நீங்கி ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும். பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சார்ந்த சேர்க்கை, மூத்த சகோதரன் சகோதரி வழி சொந்தங்கள் மூலியமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஆசைகள் அபிலேஷைகள் நிறைவேறது. அப்பா மூலியமாக ஒரு டாக்குமெண்ட் வர்றது. மிகவும் சந்தோஷமான காலகட்டங்களாக இந்த ஒரு வாரம் உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு பல விதங்களில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே கிரகங்கள் ரொம்பவுமே அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் அடைவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரமும் இருக்க போகுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்ச 100%-க்கு 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கக்கூடிய மகாலட்சுமி மந்திரத்தை சோஸ்திரம் பாராயணம் பண்ணும் பொழுது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணும் பொழுது இந்த வாரம் சுபிக்ஷத்தை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் ஒரு வேலை இல்லை சார், சும்மா இருக்கேன் சார், ஒரு ஆர்டர் கிடைக்கல சார், கடுமையான வேலையே இல்லை, ரொம்ப நாங்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் போயிடுது சார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த தொழில் நல்லா போயின்னு இருந்தது, இப்போ ஒரு தொழில் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சார், மிதுனராசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்கள் மனைவி பேரில் ஒரு அருமையான ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். தொழில் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், சிக்கல்கள் எல்லாமே காணாமல் போகும். மூத்த சகோதரன் சகோதரி, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெரியவங்க, உங்கள் பாஸ் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் பாஸ்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லை உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகும்,
நல்ல ஒரு இடமாற்றத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாகவே கருதப்படுகிறது. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நல்ல ஒரு பணம் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு காலகட்டங்களில் பணப்பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறந்து விளங்கும். பயங்கரமான வேலை இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு தகுந்தவாறு ஊதிய உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். மிதுனராசி நண்பர்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்புழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. போது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெரியவங்க மூலிமா நல்ல ஒரு பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மிதுனராசி நண்பர்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 75% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாதம் 2 நாட்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. மெயினாக மூத்த பெண்களுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரலாம். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களாக இருக்கலாம், இல்லை பொதுவாகவே பெண்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பால் தயிர் வெண்ணெய் சார்ந்த ஸ்வீட் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை 4 பேருக்கு தானம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். கடகராசி நண்பர்களில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள், தொலைதூர பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பழைய ப்ராப்பர்ட்டி ஒன்று உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான பத்திரங்கள் ஆவணங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியம், ஒரு புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்புகள், அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு பாஸ்போர்ட்டே வரும் வீட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே பார்க்கும் பொழுது தெய்வம் தெய்வம் சார்ந்த சிந்தனைகள், முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம், பித்ருக்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்கள் ஆற்றுல வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும், அருமையான திருமண வாய்ப்புகள் தேடி வரும், பலவிதமான தெய்வம் தெய்வம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி ஃபாரின் டிராவல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உயர்கல்வி உச்சக்கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்னா போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், மெரிட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாமர்த்தியமாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நல்ல மார்க் வாங்கக்கூடிய அம்சங்கள், எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்க போகிறீங்க. கடகராசி நண்பர்கள், கடகராசி நண்பர்களில் பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல், நல்ல ஒரு புடவை வாங்குவீங்க 100%. அந்த புடவையை பார்த்து 10 பேர் இந்த புடவை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளோ நல்ல நல்ல புடவைகள் கிடைக்கிறதுங்கிறது பொறாமப்படக்கூடிய தன்மை உண்டு. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஆண்களுக்கு வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும். பிரச்சனை கொடுத்தவங்கெல்லாம் எதிரியாக இருக்கிறவங்களாம் உங்களுக்கு வந்து நண்பராக மாறக்கூடிய தன்மை இந்த வாரம் உண்டு உண்டு. எல்லா விதத்துலையுமே லாபம் முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வாரம் உண்டு. நீங்கள் குருமார்களுடைய ஆலயத்திற்கு சென்று மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்து உங்களுக்கான தான தர்மங்களை கொடுத்து வணங்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய ரொம்பவுமே ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் 1-2 நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்த 2 நாட்கள் சந்திராஷ்டமத்துடைய வலிமை அப்படின்னு சொல்லுவோம். எப்போவோ பண்ண தப்புக்கு இப்போ வந்து பிராயச்சித்தம் அணிவிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். முக்கியமான ஆவணங்கள் டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது மறந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள், அதில் ஏதாவது சிக்கல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா நாமக்கல் நாமகிரி அம்மன் வழிபாடு செய்கிறது இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை தரும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். முக்கியமான விஷயங்கள்லாம்
தடைபட்டு போயிருந்த நிலமையில இந்த ஒரு காலகட்டங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் எல்லாமே அமையப்பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் இருக்கப்படுது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆஸ்பத்திரி செலவாகக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கப்படுது. ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது புதிய வேலை புதிய தொழில் நல்ல கூட்டாளிகள் நல்ல வியாபாரம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வியாபாரத்தை நோக்கத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதனால் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அந்த அந்யோன்யம் பார்த்து பல பேர் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். நன்மைகள் ஏராளமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க, கவனமாக போகணும். சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே அடுத்த ஒரு மாதம் வரைக்குமே வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, வண்டிக்கு சிறு சிறு டேமேஜஸ் மாதிரியோ ஏதாவது மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். அதுக்கு பதில் ஏதாவது டயர் மாற்றுறதோ இல்லை டியூப் மாற்றுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். டைம்லி மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. எல்லா விதத்துலேயுமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் பலவிதமான முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். நீங்கள் பேசாத விஷயத்தை அவங்க பேசின மாதிரி பல பேர்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க, அதனால் உங்கள் பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள். ஆண்களாக இருந்தால் உங்கள் ஆஃபீஸ் கலீக்ஸ் கிட்ட புறம் பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. எல்லா விதத்துலையுமே ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருந்தாலுமே விபரீத ராஜயோகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்க்காத லெவலில் திடீர்னு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துன்னு இருக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். நாமக்கல் நாமகிரி அம்மன் தாயாரை வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியது. கன்னி ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சிறு சிறு தடைகள் வந்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். முதல் 2 நாட்கள் கொஞ்சம் தாமதமாகும், சில விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அடுத்த 4-5 நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். சுப செய்திகள் சுபகாரியங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்கும். குழந்தை பிராப்தம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லாயிருக்கும். முதல் குழந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். கடவுளின் அனுகிரகத்தின் மூலியமாக ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவீங்கன்னு சொல்லலாம். திருமண தடைகள் நீங்கும், கடன் பிராப்தம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. கன்னிராசி நண்பர்களில் பெண்களுக்கு உடம்பு அசதி பயங்கரமாக இருக்கும், நிறைய தூங்குவீங்க இந்த வாரம். ஏன்னா தெய்வ அனுகிரகத்தோடு சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம் உங்கள் காலத்தில். அதன் ரீதியாக நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா விதத்துலையுமே ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இருந்தாலுமே ஆண்கள் வேலையில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்ல தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். திடீர் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் கன்னிராசி நண்பர்கள் இருக்கீங்க. கன்னிராசி நண்பர்களில் ரொம்ப முக்கியமான வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிப்பீங்க. எதிர்பார்க்காத பண வரவு நிறைய இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்ச 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். கன்னிராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண உதவிகள் தேடி வரும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க, பலவிதமான முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா மூலியமாகவும் முன்னோர்கள் மூலியமாகவும் சில சொத்துக்களோ அவங்க சார்ந்த ஒரு முக்கியமான விஷயமோ உங்களுக்கு வந்து சேரும். எல்லா விதத்துலையுமே ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை இரண்டும் கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் சார்ந்த உத்தியோகம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பதார்த்தங்கள் பண்ணுறது 4-3 ஆரம்பம். அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள்லாம் வாங்கி போடுவீங்க. சோஃபா செட்டு மாதிரி விஷயங்கள், ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆடம்பரமான ஒரு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லலாம்.
தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் எல்லாமே காணாமல் போகும். மனோதிடம் அதிகரிக்கும். அதனால் வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்து பல பேர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நடக்கும்னு சொல்லலாம். என்னதான் சொன்னாலுமே உடம்பின் சார்ந்த தலைவலி வேதனைகள், முதுகு தண்டுவளம் சார்ந்த விஷயங்கள், எலும்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நரம்புகள் சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எதாவது மறந்து செல்வதற்கோ தொலைந்து போவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனார் மாமியாரோட உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர்களுடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். பலவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துறது உங்களுடைய தொழிலில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். எந்த விதத்துலையுமே டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்கம் சோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிப்படையாக கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய விஷயங்களை கரெக்டாக கட்டுறது இந்த ஒரு காலகட்டங்களுக்கு உண்மை நன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலுமே சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது காலையில் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு ஸ்நானம் சந்தியாவதனம் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஒருவேளை 6 மணிக்கு அப்புறம்தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா காலாதீத பிராய சித்தம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகள் நடக்கும். வேலை தொழில் அந்தஸ்து கண்டிப்பாக நிரந்தரமான அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கனமான பண வரவும் எதிர்பார்க்கலாம். ஸோ தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும் அப்படிங்கிறதான் உண்மை. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. துலாம் ராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சூரிய நாராயண சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எல்லாமே விபரீத ராஜயோகமாகவே இருக்கும். நீங்கள் ஒன்று எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அதை எதிர்பார்க்காம உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்திங்கன்னா, இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டேட் அப்படிங்கிற மாதிரி, அந்த இடத்துல கெட்டது நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அங்கே போவீங்க, ஆனால் அந்த நடக்கிற கெட்டது உங்களுக்கு நல்லதாக மாறும். எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி ஒரு மாற்றம், ஒரு விபரீத மாற்றம், அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஒரு யோகமான வாரமாக நிச்சயமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறது, கண்டிப்பாக உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக கம்மியாயிரும்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிருந்த நபர்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆகிடும். அதனால் வந்து மனசில் தன்னம்பிக்கை பிறக்கும், உற்சாகம் பிறக்கும், தெளிவு பிறக்கும், நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கும், பணத்தேவைகள் பூர்த்தியாகும். கனமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்களில் அமையப்பெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. மனோநிலம் சார்ந்த பிரச்சனைகள், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வருவீங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கிரெடிட் கார்டு, இஎம்ஐ சார்ந்த விஷயங்கள், லோன் சார்ந்த விஷயங்கள், பர்சனல் லோன் சார்ந்த விஷயங்கள்லாம் மாட்டின் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு இனிமேல் வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மிக முக்கியமாக வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்க்காத பெரிய ப்ரமோஷனே வந்தாலும் ஆச்சரியப்போறக்கில்ல. அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண உதவிகள் தேடி வரும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பாஸ்போர்ட்டு, வீசா இந்த மாதிரி எல்லாம் கிளியர் ஆகி வீட்டுக்கு வரோம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் மீட்டிங்லேயோ ப்ரெசன்டேஷன்லேயோ சில தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் விசாகம் நட்சத்திரக்காரங்களே இருக்கப்படும். பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 85% இருக்கக்கூடிய டெக்னிக்கலி வெரி வெரி சவுண்டான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். மனோதிடம் உறுதியான தன்னம்பிக்கை எல்லாமே சேர்ந்து
உங்களுக்கு கனமான பண வரவு லாஜிக்கலாக பல பேரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும், காதல் கைகூடும், திடீர் வாய்ப்புகள் திடீர் தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள், பொதுவாகவே பார்க்கும் பொழுது லைஃப் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது இந்த ஒரு வாரம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர் தனுசு ராசி நண்பர்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உடம்பு கொஞ்சம் போடும், கண்டிப்பாக உடம்பு கொஞ்சம் ஹெவி ஆகும், கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இன்டேக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நாலாம் பாவகம் உச்சம் அடையும் பொழுது மூணாம் பாவத்துடைய செயல்பாடு தான் பண்ணணும், அப்போ தான் உடம்பு சரிக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு யோகாசனா பிராணாயாமம் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் சவால்கள் எல்லாமே நீங்கும். கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். சிஸ்டம் ஆடிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அட்வொகேட் சார்ந்த உத்தியோகங்கள் இருக்கக்கூடியவங்களும் யோகமான காலகட்டங்களாக கருதப்படுகிறது. எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணாலும் சரி, ஒரு பூஜா சாமான் ஸ்டோர் வச்சாலும் சரி, எலக்ட்ரிக்கல் கடை வச்சு நடத்தின்னு இருக்கிறவா இருந்தாலும் சரி, இந்த ஒரு காலகட்டங்களுக்கு நல்லா செழிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரங்கள் நிச்சயமாக அமையும். உறவினர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு இனிமேல் இருக்காது. உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கருத்துக்கள் எல்லாமே கரெக்டாக உங்கள் வீட்டார் புரிஞ்சுப்பாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. வேலைக்கு போகிறதுனால நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரித்தனால உங்களுக்கான மரியாதைகளை நீங்களே வாங்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப ஜோராக இருக்குது. எல்லா விதத்திலுமே லாபம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரத்திலேருந்து மாறும்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காஞ்சி மகாபரிவர் குருமார்களின் அனுகிரகம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவை. அவர்களிடம் சரணாகதி அடையும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. மகர ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்க்காம திடீர்னு சொல்லி ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படும். பேர குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக, உங்கள் பெரியவங்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்கள் பெற்றோர்களுடைய சொத்துக்கள் உங்கள் பேரில் வந்து சேரும். எதிர்பார்க்காத நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் காத்துன்ருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வருன்னே நான் எதிர்பார்க்கலாம், ஆனால் திடீர்னு எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. எதிர்பார்க்காத கோவில் தரிசனங்கள் கிடைக்கும். எதிர்பார்க்காத பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு கிடைக்கும். சுப செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்கள் மேலோங்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். நீங்களே ஒரு புது பூமி பூஜை போட்டு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு சுணக்கம் ஏற்பட்டுருக்கும், அதெல்லாம் இனிமேல் இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்தவாறு சரியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பெண்மணிகளுக்கு ஆண் வீட்டாரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் இருக்காதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அத்தை மாமா வகையிலலாம் சில பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள். இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக ஒரு சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு பணப்பொருளாதார ஏற்றம் நல்லாயிருக்கும். தன்னம்பிக்கையுடன் திடீரென்று சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை எடுத்துக்கிறது இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லதை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களில் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு மாரல் சப்போர்ட்னால நிறையா விஷயங்கள் நீங்களே ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திடீரென்று கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு, வீடு இல்லை வண்டி அதை சார்ந்த செலவுகள் சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக வெங்கடாச்சலபதியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்.
கும்பராசி நண்பர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நிலமையில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு பல் மூக்கு சம்பந்தப்பட்ட சதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும். ஸோ பொதுவாகவே கும்பராசி நண்பர்களுக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் கற்பனை திறன் அதிகரிக்கும். அப்பா மூலியமாக சில பண வரவுகள் எதிர்பார்க்கலாம். கனமான பண வரவுகளை எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் முன்னோர்கள் மூலியமாக சில பண வரவுகள் எதிர்பார்க்கலாம். வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பேச்சு வந்து பணமாக மாறும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. திடீர் பண வரவுகள் ஏராளமாக வரும். இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ட்ராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்றது, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வர்றது, மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். சில பேருக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் மாதிரி விஷயங்களும் புதிய வேலை வாய்ப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அதனால் பல விதங்களில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. பெண்மணிகளுக்கு ரொம்ப முக்கியமாக மனசை விட்டு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கணவர்கிட்ட கிடைக்கும். அதனால் பல விதமான பிரச்சனைகள் மனசில் ஏற்றி வச்சு இந்த பாரத்தையெல்லாம் ஒரே அடியாக இறக்கிட்டண்டா சாமி அப்படிங்கிற ஒரு மனசில் தெளிவு பிறக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%+ இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%+ இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களை முன்னிறுத்தி பல விஷயங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். கோவில் குளங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு சாதாரண சின்ன ஹோமம் பண்ணாலும் சரி அதற்கான பூஜா சாமான்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையில் ரேவதி நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க. உங்கள் ஆற்றில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு நீங்கள் முன்னிருந்து பல விஷயங்கள் எடுத்து நடத்தக்கூடிய அம்சங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் இருக்கப்படுது. ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது மீனராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியத்தின் காரணமாக நீங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் செய்வீங்க. உங்களுக்கு உங்கள் குறிக்கோள் பேசிக்கலாக நிறைவேறும். பல நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி தகவல் வரும். அப்புறம் ஒரு இடம் வந்து விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த இடம் கண்டிப்பாக வித்துடலாம். அதன் ரீதியாக சில பண வரவுகள் எதிர்பார்க்கலாம். இளைய சகோதரி மூலியமாகவும் சகோதரன் மூலியமாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இல்லாமல் நிவர்த்தியாகும். பல விதங்களில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பணத்தை எந்த லெவல் எடுக்கணும்னு பார்ப்பீங்க. திடீர்னு சில பண வரவுகள் வரும். சொல்ல முடியாது வேறு எங்கேயோ வரக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள். ஆர் உங்கள் ரிலேஷன்லேயே யாராவது பண பரிவர்த்தனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அந்த பணத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விதங்களில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் குழந்தையுடைய பிறப்பு பாக்கியம் அதே மாதிரி முன்னோர்கள் சொத்து வரக்கூடிய பாக்கியம் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைக்கு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நிச்சயார்த்த ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஏற்றமான வாழ்வு இந்த வாரம் உங்களுக்கும் உண்டு. ஸோ இந்த வாரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்குறச்சே 100%+ இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%+ இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அமோகமான ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த் த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.